பூமியும் சீதையும் சிறுகதை. பூமியும் சீதையும் சிறுகதை. தமிழ் சிறுகதை பார்க்கலாம். பூமியும் சீதையும், பூமியும் சீதையும் தமிழ் சிறுகதையில் இங்கே பாருங்கள். ஒரு பெரிய மலைப்பிரதேசம் பக்கம் பாறைகள் நிறைந்த பாறைகள், மலைக்குன்றுகள், பாறைகள் மாதிரி மலைக்குன்றுகள் இருக்கும். அதில் ஜல்லி, செங்கல், சுண்ணாம்புக்கல் மாதிரி கற்கள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இங்கே பாருங்கள் பூமி. இங்கே ராமர் லக்ஷ்மர் நிற்கிறாங்க. இங்கே நிறைய வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. இங்கே சீதை நிற்கிறாங்க. இப்போ இவங்க வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி கற்கள் நிறைந்த இந்த இடத்துல இது பூமி, பூமியை வந்து ரெண்டாக பிளந்துருக்கு அப்படின்னு. நம்ம ராமாயணம் படிச்சிருந்தால் அதில் தெரியும், சீதா ராமர் லக்ஷ்மர் இவங்களோட ஒய்ஃப்னு சொல்லி, தம்பி இவங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், இவங்களாம் வீரர்கள்னு சொல்லிட்டு. இப்போ சீதையும், இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பெண்ணாகவும் சொல்லுவாங்க. அதில் இவங்க வந்து ஒருத்தங்க ஆண் ஒருத்தங்க பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆணாகவும் சொல்லுவாங்க, பெண்ணாகவும் சொல்லுவாங்க. அதாவது மொழி தெரியாத காலத்தில் வந்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இதில் ஆண் பெண் கலந்து நிற்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க இந்த பெண் பாவம், இப்போ இவங்களுக்குள்ள அங்கேருந்து இவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. இறந்த பின்னாடி இவங்க வந்து அவங்க தான் பூமாதேவி அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த பெண் வந்து திருமணம் ஆன பின்னாடி திருமணமும் தெரியாது. அதாவது ஆண் கூட எந்த பெண்ணும் சேரக்கூடாது, எந்த பெண்ணு கூட ஆண் சேரக்கூடாது. அது தெரியாமல் இவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறக்கும் பொழுது பூமாதேவி, பூமியை பிளந்து இவங்க அம்மா இவங்களை எடுத்துக்குவாங்க. இவங்க பூமாதேவி தான், பூமி தான் இவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ராமர் வந்து அவங்க இவங்க அப்பா கூப்பிட்டதுனால திருமணத்துக்குன்னு வர்றாங்க. வந்து அந்த பெண் வந்து இவங்களை எப்பவும் அந்த மாதிரி சொல்லும் பொழுது வந்து கூட்டிகிட்டு போய் கொன்றுவாங்க. 10 மாதம், அது மிஞ்சி மிஞ்சி போனால் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டால் அங்கே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே வனவாசம் போவாங்க. அங்கே கொண்டு போய் அந்த பெண்ணை கொண்டுட்டு வேறு பொண்ணு வளர்ப்பு தாய் வருவாங்க. அந்த வளர்ப்பு தாயோடு தான் அந்த குழந்தைய கொண்டு வருவாங்க. பையனாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, பெண்ணாக இருந்தால் மறுபடியும் இறந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுகுவாங்க. ஐயோ பையனாக இருக்கக்கூடாதா, பையனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அழுகுவாங்க. அப்போ சீதா தேவிக்கு சொல்லுவாங்க, அந்த பெண்ணை வந்து ராமர் லக்ஷ்மர் வந்து வில்வித்தையில் ஜெயிச்சு கல்யாணம் பண்ணதாக சொல்லி கதை சொல்லுது. ஆனால் இவங்க அப்பா வந்து இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் முடிக்க சொல்லி கொண்டு வர சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் இவங்க வந்து கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு 14 மாதம் போய் அந்த பெண் உயிரோடு இருந்தால் பரவாயில்ல, உயிர் இல்லைன்னா இங்கே முடிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ எந்த மார்க்கமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமர் லக்ஷ்மர். அந்த எந்த மார்க்கமாகவும் நீங்கள் முடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பெண் வந்து அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கல. 14 மாதங்கிறது இந்த மாதம், இப்போல்லாம் 10 மாதம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியாதனால 14 மாதம் உனக்கா வனவாசம் முடித்து கூட்டிகிட்டு போவோன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து காட்டுக்குள்ளே எல்லா பெண்ணையும் ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது அங்கே நரபலி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து ஆண்களை, இந்த பெண்ணை யார் தொட்டிருந்தாலும் அவங்கள நரபலி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பெண்ணை வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த பெண்ணை அழுதுகிட்டே இருக்கும். அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைங்க 11 குசன்றதாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெண் வந்து அந்த வளர் சீதா சொல்லிட்டு இந்த பெண்ணை வந்து மற்றவங்க பாதுகாப்பாங்க. பாதுகாத்து அந்த பெண்ணு சப்போஸ் பிழைச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணு ரொம்ப அழுகுவாள், முடியாத கத்துவாள், கத்திகிட்டே இருப்பாள். நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம்ல, அழுதுகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி பல நாள் அழுகுவாள், அழுகழுக முடியல. அப்புறம் உனக்கு எந்த மார்க்கமாக கொள்றதுன்னு கேட்டு அப்புறம் பூமியை வந்து பூமாதேவி பிளந்து வாங்கிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ சப்போஸ் இந்த அழுகையிலேருந்து, இந்த கத்தல்லேருந்து உயிர் பழச்சின்னா நீ எங்கே கூட நாட்டுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த பூமாதேவி உங்கள் அம்மா வாங்கிக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் பெண்ணுனா என் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் இப்போ நான் இறந்துடுவேன், என் பரம்பரையும் அப்படியே பெண்ணுனா இறந்துகிட்டே இருக்கும், பையனாக இருந்தால் உயிர் வாழும். அதுக்கு தான் சொல்லுவாங்க பூமியை பிறந்து, பூமியில் பிறந்தது இந்த இந்த பெண்ணோட அம்மா, அது பூமிக்குள்ளே போயிடுச்சோம், அதை தான் சொல்லுது. உங்கள் அம்மா பூமாதேவி, பூமாதேவி ரொம்ப பொறுமை, உன்னையும் பூமாதேவி வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பூமியை பிறந்து. இப்போவும் நம்ம சுடுகாடை பார்த்தவங்கள தமிழ் சுடுகாடெல்லாம் பூமியை பிறந்து தான் எல்லாத்தையும் போடுவாங்க, அதை தான் இந்த கதை சொல்லுது. இது வந்து சுடுகாடு. நீங்கள் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா குழி வெட்டுவாங்கல்ல, அந்த குழியை அந்த காலத்தில் தெரியாத காலத்தில் பூமியில் நீட்டமாக வெட்டுவாங்க. நீட்டமாக வெட்டி நிறைய பேரை ஒன்றா போடுவாங்க. இப்படி நிறைய அன்னைக்கெல்லாம் ஒரே மாதிரி நிறைய கதையில் புக்கிலலாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நிறைய பேரை ஒன்றா கொண்டு போய் போடுவாங்க. மலையிலேருந்து மேலேருந்து தூக்கி போடுறதா, ஒரு மலையிலேருந்து கீழே போடுவாங்க. அந்த அந்த டெத்து எங்கே போய் முடியுது அப்படின்லாம் தெரியாது. ஆனால் மேலே வந்து கழுகு அதெல்லாம் சுற்றும்,
அனிமல்ஸ்லாம் அதை எடுத்து சாப்பிடும். கழுகெல்லாம் சுற்றுதுங்களா, அந்த பெண் முடியாமல் கிடந்து போய் கீழே கிடந்து அனிமல்ஸ்லாம் கொத்தி பண்ணி அவங்கள துன்புற அதனால தான் கழுத்தெல்லாம் வெட்டி போடுவாங்க. வெட்டி போடையில அந்த பெண் வந்து தெரியாது, இல்லைன்னா நமக்கு வலிக்கும். உயிரோடு போய் பாதி உயிரோட கீழே கிடக்கும் பொழுது நம்மளே வந்து அனிமல்ஸ் திங்கும் பொழுது நமக்கு வலிக்கும். அதுக்காகத்தான் முழுசாக கொன்று கீழே போடுவாங்க. அப்போ இந்த பெண் வந்து அந்த பூமாதேவி வந்து வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணன் நிற்கிறாங்க. அதாவது ராவணன் கொள்ளை வச்சு இந்த பெண் அழுகிறான். அவளால் முடியவே இல்லை, என்னோடய பர்த்தா வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளால் முடியவே இல்லை, முடியவே இல்லைங்கிற இவளை யாரோ இது பண்ணியிருந்தாலும் அவளை அவனை கொலை பண்ணி கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட நீ போயிடு அப்படிம்பாங்க. உங்கள் அம்மா உன்னை வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் ரெண்டு பேரும் மாடு மாதிரி கத்தி வச்சுட்டு நிற்பாங்களே அவங்க கழுத்தை வெட்டி அந்த குழந்தைங்களை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த வளர்த்துக்குவாங்க. இந்த பெண்ணை கொண்டு வந்து பூமியில் போட்டு புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு பூமா எந்த மார்க்கமாக கொள்வது அப்படின்னு கேட்பாங்க. பூமி மார்க்கமானா இந்த மாதிரி பூமியை பிறந்து பூமாதேவி வாங்கிச்சுன்னு சொல்லி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு வேறு பெண்ணோடு அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க தொழிலே அதுதான். இப்படி இவங்க வேறு ரெண்டு குழந்தைங்க இருக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு சொல்ல தெரியாது, நம்பர் சொல்லி தெரியாத காலத்தில். அப்போ இந்த பெண்ணோட குழந்தைய வேறவங்க வளர்ப்பாங்க. இந்த பெண் வந்து பூமியை பிறந்து பூமிக்கு அடியில் அவங்க அம்மா மாதிரியே போயிடுது. இதுதான் கதை. அதனால தான் ஆண்கள்கிட்ட பெண்களும் பெண்கள்கிட்ட ஆண்கள்லாம் போகாமல் நல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ராமாயணம் நமக்கு சொல்லுது. ஆண்கள்கிட்ட மயங்கவோ பெண்கள்கிட்ட மயங்கவோ இருந்தால் நம்ம லைஃப் தான் போகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க? ராமர் லக்ஷ்மர் வந்து சீதா தேவி பொறுமை அப்படின்னாலும் அவங்களும் ஒரு பெண், பையனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீ பெண், அதனால ஆண்கள் கூட சேராதா அப்படின்னு தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.